அன்பு நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சத்யமூர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இருக்க டாபிக் என்னென்னாக்கா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திடக்கழிவு மேலாண்மை. எதுக்கு திடக்கழிவு மேலாண்மை திடீர்னு? இது திடீர்னு வந்த டாபிக் இல்லை, பல வருஷமாக நமக்குள்ளே உள்ள பிரச்சனை. நம்ம ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோன்னாக்கா இந்தளவுக்கு வேஸ்ட்டு ஜென்ரேட் கிடையாது. ஏன்னாக்கா நம்ம ஊரில் விளையக்கூடிய பொருட்களை உணவு உண்டு, அப்படியே நம்ம வாழ்ந்து வந்தோம். அதனால் பேக்கிங் மெட்டீரியல் அது இதெல்லாம் கிடையாது. இப்போ அதிகமாகி போச்சு, இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் ஆகிப்போச்சு, நிறைய பொருட்கள் வாங்குகிறோம், எல்லாம் உருவாகுது. அதனால் வரதான் செய்யும், நம்ம இதோடு வாழ்ந்து தான் ஆகணும். பட் இப்படி வாழற சிச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்மளுடைய வேஸ்ட் மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு எதுக்கு முக்கியமாக பண்ணணும்? இந்த சுற்றுச்சூழல் நமக்கு எல்லாம் கொடுக்குது, அந்த சுற்றுச்சூழலை முடிஞ்ச வரைக்கும் நல்ல வகையில் மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அது இல்லாமல் நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு இதை அனுபவிக்கக்கூடிய உரிமை இருக்குது, நம்ம அனுபவித்தது போல். அதே மாதிரி கொடுக்கறது, இந்த உலகம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ இதுக்காக நம்ம செய்வோம். இப்போ இந்த திடக்கழிவு மேலாண்மை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டு பகுதி உண்டு. ஒன்று வெட் வேஸ்ட், இன்னொன்று ட்ரை வேஸ்ட். வெட் வேஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து உருவாகக்கூடியது, அதாவது உணவு சமைக்கிறதுக்கு முன்னால் சில வேஸ்ட் உண்டாகும், அதாவது ப்ரீ குக்ட் ஃபுட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் இருக்கிறது லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ், இது வந்து போஸ்ட் குக்கிங் ஃபுட் வேஸ்ட் ஆர் லெஃப்ட் ஓவர் ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ரெண்டு மூணு வகையாக வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட. முதல் நமக்கு தெரியணும் நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னு, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம உணவு சமைஞ்சால் அங்கே கொஞ்சம் வேஸ்ட் குறைக்கலாம். சமைச்சதுக்கப்புறம் வீணாக்காமல் சாப்பிட்டோன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் குறைக்கலாம். அதையும் தாண்டி தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வீட்டை சுற்றி வர அந்த வெட் வேஸ்ட் எடுத்து அதில் இருக்க ஈரப்பதம், அந்த தண்ணீரில் ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு, அது கூடவே நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சீவி எடுத்திருப்போம், அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, டெய்லி ரொட்டீனாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் காத்தாற விட்டோனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உரமாக மாறிடும். அதாவது இயற்கை உரம், மேன்யூர்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம செடிங்களுக்கு போட்டோனாக்கா அதுவும் செடியும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய வெட் வேஸ்ட்டை குறைச்ச மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து உருவாக்கக்கூடிய வேஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் போட்டால் நமக்கு எவ்வளோ கஷ்டமோ, அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு கிராமங்கள் இருக்கும், அங்கே எடுத்துன்னு போய் போட்டால் அவங்களும் வசிக்கிறவங்க தான் நம்மளை போல், அவங்களுக்கு இந்த தொந்தரவு நம்ம கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது ட்ரை வேஸ்ட். ட்ரை வேஸ்ட் வரும்போது பலவிதமான வேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதில் இன்றைக்கி காலத்தில் பேக்கேஜிங் மெட்டீரியல் அதிகமாக இருக்கிறதுனால அதை எதுவும் தவிர்க்க முடியாது. பட் நம்ம இந்த வேஸ்ட்டையும் ப்ராப்பராக பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். ஒன்று, நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து திரும்ப எடுத்த மாதிரியாச்சு, இருக்கக்கூடிய ரிசோர்ஸை அழிக்காமல் பார்த்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னாக்கா இந்த பேப்பர் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த கார்ட்டூன் பாக்ஸஸ் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா பசையாக மாற்றி அது திரும்ப வந்து பேப்பரை மாற்றுவாங்க. நம்ம இந்த வேஸ்ட் பண்ணிட்டோன்னா இங்கே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களை திரும்ப நம்ம போய் மரத்தை அழிக்கிறோம். மரத்தை அழித்து தான் நம்ம பேப்பர் உருவாக்குறோம். அப்போ நம்ம மரத்தை அழித்தோன்னா நம்ம வாழ்க்கையை நம்மையே அழிக்கிறோம். மழை வராது, திரும்ப இந்த சுழற்சி கண்டினியூ ஆகும், நம்ம சீக்கிரமாக அழிய வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது தான் குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். அது வேறு டாபிக்கு, இங்கே வேணாம். நம்ம செய்யக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்ட் அது, அதை நம்ம செய்ய வேண்டாம். இப்போது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டு, செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. அதாவது நம்ம ஆரம்பமான இடத்துலையே வேஸ்ட்டை பிரிச்சிடணும், ட்ரை வேஸ்ட் அண்ட் வெட் வேஸ்ட்னு. அப்படி செஞ்சிட்டோம்னாலே லேண்டுக்கு போகக்கூடிய வேஸ்ட் ஃபில்ஸை வந்து குறைக்கிறோம். ஒன்று கம்போஸ்ட்டை மாறுது, இன்னொன்று வந்து ரீசைக்ளிங்க்கு போகுது. இப்போ அந்த ரீசைக்ளிங்க்கு முன்னால் இன்னொன்று பண்ணலாம். ஒரு 3 ஆறு எடுத்துக்கோ, ரொம்ப சிம்பிளாக. நிறைய ஆறு இருக்குது நம்மளுக்கு, அதெல்லாம் வேண்டாம். நிறையா சிம்பிளாக நம்ம லெவலில் பண்ணக்கூடியது ரிஃப்யூஸ், அதாவது வேண்டாம். ரெடியூஸ், குறைக்க வேண்டும். ரீயூஸ், மறுபயன்பாடு செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் சிம்பிளாக கடைக்கு போகும்போது உங்களோட பையை கொண்டு போங்க, காய்கறி வாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னத்துக்காக கடைக்கு போகிறீங்கன்ட்டு, அப்போ பையை கொண்டு போங்க.
அங்கே ஒருத்தர் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒரு கடையில் குறைச்சா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 100,000 இல்லை 10,000,000 பிளாஸ்டிக் கவரை நம்மளால் குறைக்க முடியும். இந்த பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு 1,000 ஆண்டு வேணும். இதை நம்ம செய்ய முடியாது. அதை தயவு செஞ்சு நான் தவறை செய்ய வேண்டாம். அங்கே நம்ம வந்து வேண்டாம்னு சொல்கிறோம், ரெஃப்யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ரெடியூஸ் பண்ணுவோம். நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறதே பாதி ரெடியூஸ் தான். அப்புறம் ரீயூஸ் பண்ணுவோம். தவறி வாங்கிட்டோம், அதை திரும்ப ஒரு 10 முறை ரீயூஸ் பண்ணுவோமே. 10 முறை ரீயூஸ் பண்ணால் 9 கவர் நம்ம குறைக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பண்ணணும். அதாவது நம்ம இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பிரித்து பண்ணுறதுனால நிறைய ரிசோர்ஸ் வந்து ரெவன்யூவாக மாறுது. நம்ம வீட்டிலேருந்து போகக்கூடிய ஒரு 4 அட்டடப்பா நம்மளுக்கு அதை எடைக்கு போட்டோம்னா 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும். ஆனால் லைவ்லிஹுட்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க கைக்கு போச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வகையான பயன்பாடு. மறுசுழற்சிக்கும் போது நம்ம நம்மளுடைய சுற்றுச்சூழல் சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். இதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் இது வந்து நல்லபடியாக செயல்படுத்த முடியும். இந்த உலகம் மாறணும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஒருத்தர் நமக்குள்ளே இருந்து மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அது முடியும். அதனால் இன்னையிலேருந்து வேண்டாம், இப்பத்துலேருந்தே நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம், நான் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன், என்கிட்ட இருக்கிற கழிவுகளை ப்ராப்பராக மேலாண்மை பண்ணுவேன், அதாவது ப்ராப்பராக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் என்னுடைய சமுதாயத்தை நலத்துக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுப்போம். நன்றி.